வணக்கம் ஃபோட்டோஷாப் எசென்ஷியல் ட்ரைனிங்கில் நம்ம அடுத்த வீடியோவாக ஒரு இமேஜோட கேன்வாஸ் சைஸை எப்படி எக்ஸ்டன் இன்க்ரீஸ் பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு பார்க்க போகிறோம் அதுக்கு ஃபஸ்ட்டு உங்கள் கீபோர்டில் சீக்கியை ப்ரெஸ் பண்ணுங்கள் சீக்கிரி ப்ரெஸ் பண்ண உடனே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கிராஃப்ட் டூல் செலக்ட் ஆகும் நான் வந்து இங்கே இந்த ஆப்ஷன்ஸில் வந்து ரைட் கிளிக் பண்ணி ரீசெட் டூல்னு கொடுத்துக்கிறேன் அப்புறம் எஸ்கே ப்ரெஸ் பண்ணிக்கிறேன் கண்ட்ரோல் மைனஸை நான் அழுத்தி ஜூம் அவுட் பண்ணிக்கிறேன் இப்போது எனக்கு ஜூம் அவுட் ஆயிடுச்சு இன்னும் கிளியரா இந்த இமேஜோட சைஸ் வந்து கிளியரா தெரியுது இப்போ நான் என்ன பண்ண போகிறேன் அப்படின்னா அப்படியே கிளிக் பண்ணி இந்த இமேஜை அப்படி நான் செலக்ட் பண்ணுறேன் பாருங்கள் இமேஜ் என்னால் செ ஃபுல்லாக செலக்ட் பண்ண முடியுது ஆனால் இந்த இமேஜுக்கு வெளியே என்னால் போக முடியல இந்த இமேஜுக்கு வெளியே என்னால் செலக்ட் பண்ண முடியல ஏன்னா இந்த கேன்வாஸ் சைஸு இவ்வளோ தான் இந்த கேன்வாஸ் சைஸுக்கு மேலே என்னால் செலக்ட் பண்ண முடியாது சரி இப்போ நான் என்ன பண்ண போகிறேன்னா இந்த கர்சரை நான் அப்படியே ரிலீஸ் பண்ணுறேன் ரிலீஸ் பண்ண உடனே எனக்கு பார்த்தீங்கன்னா சுற்றி ஒரு ஹேண்டல்ஸ் உருவாயிடுச்சு உருவாகிடுச்சு இந்த ஹேண்டல்ஸை நான் கிளிக் பண்ணி அப்படியே இழுக்கிறேன் இழுத்து விடுறேன் ரிலீஸ் பண்ண உடனே பார்த்தீங்கன்னா எனக்கு வந்து இங்கே எக்ஸ்ட்ரா ஸ்பேஸ் வந்து உருவாகிருக்கு இங்கே லேயர்ஸ் பேனில் பார்த்தீங்கன்னா பேக்ரவுண்ட் அப்படின்னு ஒரு லேயர் ஒன்று புதுசாக உருவாகிருக்கு அது மட்டும் இல்லாமல் இந்த பேக்ரவுண்ட் லேயரானது ஒயிட் கலரில் இந்த இமேஜுக்கு பின்னாடி ஃபில் ஆகிட்டே வருது தான் எனக்கு அந்த கலர் வருது இங்கே பாருங்கள் இந்த ஆண்டலை பிடிச்சி நான் எழுதுகிறேன் பாருங்கள் நான் வந்து இப்போது இந்த கிராஃப்டூல வச்சுட்டு இந்த ஹேண்டலை பிடிச்சிட்டு இழுக்க இழுக்க பார்த்திங்கன்னா கேன்வாஸ் சைஸ் வந்து எனக்கு எக்ஸ்டன் ஆகிடுச்சு ஆனால் எனக்கு சுற்றி பார்த்திங்கன்னா பின்னாடி ஒயிட் பேக்ரவுண்டு வருது இது எனக்கு பிடிக்கல ஒயிட் பேக்ரவுண்டு எனக்கு வேண்டாம் அப்படின்னு நான் நினைக்கிறேன் அதனால் எஸ்கேப் நான் கீயை ப்ரெஸ் பண்ணுறேன் எஸ்கேப் கீ ப்ரெஸ் பண்ணிட்டு நான் செஞ்சது எல்லாத்தையும் நான் எஸ்கேப் ஆகிடுறேன் இப்போது இந்த பேக்ரவுண்ட் லேயரில் இருக்கிற இந்த லாக் ஐக்கான கிளிக் பண்ணி இதை ஒரு லேயராக மாற்றிக்கிறேன் இப்போ இது ஒரு லேயராக மாறிடுச்சு இப்போ மீண்டும் நான் என்ன பண்ணுறேன் இந்த கிராஃப்டூல எனேபிள் பண்ணி நான் இழுக்கிறேன் பாருங்கள் அதே மாதிரி தான் எனக்கு இந்த இமேஜுக்கு மேலே செலக்ட் ஆகலை நான் ரிலீஸ் பண்ணுறேன் இப்போ எனக்கு ஹேண்டல் சுற்றி ஹேண்டல் வந்துடுச்சு இந்த முறை நான் கீபோர்டில் ஹால்ட்டு ஷிஃப்ட் ரெண்டு கீயம் ப்ரெஸ் பண்ணிக்கிட்டு இப்போது நான் இழுக்கிறேன் பாருங்கள் இப்போ நான் ட்ராக் பண்ணும் போது பார்த்தீங்கன்னா எனக்கு இந்த இமேஜ் ஏரிய சுற்றி பார்த்திங்கன்னா ஒரு ஈவனாக எனக்கு வந்து ஈவனாக வந்து ஸ்பேஸ் ஆட் ஆகிட்டே போ எப்படியே ரிலீஸ் பண்ணுறேன் பாருங்கள் இந்த இமேஜரிய சுற்றி ஒரு கேன்வாஸ் சைஸ் எக்ஸ்டன் ஆகிருக்கு ஆனால் பார்த்தீங்கன்னா எனக்கு இந்த முறை பேக்ரவுண்ட் லேயர் வரல இது அதுக்கு பிறகு ட்ரான்ஸ்பரண்ட் பேக்ரவுண்டு எனக்கு கிடச்சிருக்கு ஒயிட் கலரு ஃபில்லாகாமல் டிரான்ஸ்பரண்ட்டு பேக்ரவுண்ட் மட்டும் எனக்கு கிடச்சிருக்கு இதை நான் இன்னும் கொஞ்சம் வேணும்னா ஆட் பண்ணிக்கிட்டே போகலாம் கேன்வாஸ் சைஸை பெருசாகிட்டே போகலாம் இது ஓகே அப்படின்னா நான் கிளிக் பண்ணி இதை ஓகே பண்ணிக்கலாம் இதையே நம்ம இன்னும் அக்யூரேட்டாக பண்ணணும் அப்படின்னாக்கா இமேஜில் போயிட்டு ஃபஸ்ட்டு எடிட்டில் போய்ட்டு அண்டு கிராப்னு கொடுத்துக்கிறேன் பழையபடி வந்துடுச்சு இப்போது இமேஜில் போயிட்டு கேன்வாஸ் சைஸ் அப்படின்றத நான் கொடுக்குறேன் இந்த கேன்வாஸ் சைஸ்ன்னு கொடுத்துட்டோன்னே பார்த்தீங்கன்னா இப்போ இருக்கிற கேன்வாஸ் சைஸ் நம்மளுக்கு இங்கே வரும் எட்டு இன்ச்சு எட்டு புள்ளி ஆறு இன்ச்சு வித்தும் அஞ்சு புள்ளி ஏழு இன்ச்சு ஹைட்டும் இப்போ இருக்குது இதுக்கு மேலே நம்ம வேணும்னா இதுக்கு மேலே எவ்வளோ வேணுமோ அந்த இன்ச்சு நம்ம இங்கே கொடுக்க முடியும் அப்படியே வந்து எட்டு புள்ளி ஆறாக நான் பத்துன்னு கொடுக்கலாம் பத்துன்னு கொடுத்தாக்கா எனக்கு வித்து பத்தாயிடும் ஹைட்டு வந்து வேணும்னா ஒரு ஏழு இன்ச் நான் கொடுத்து மாற்றிக்க முடியும் சார் நான் அதை விட நான் என்ன பண்ணலாம் அப்படின்னு பார்த்தோம்னா இந்த ரிலேட்டிவ்னு இருக்கு இல்லையா இதை கிளிக் பண்ணிட்டோம்னா இதை சுற்றி எனக்கு எக்ஸ்ட்ரா ஸ்பேஸ் எவ்வளோ வேணுமோ அதை மட்டும் நான் கொடுத்தா போதும் இப்போ எக்ஸ்ட்ரா ஸ்பேஸ் எனக்கு டூ இன்ச் மட்டும் தேவைன்னு நினைக்கிறேன் வித்தில் டூ இன்ச் மட்டும் கொடுக்குறேன் ஹைட்டு வந்து எனக்கு த்ரீ இன்ச் தேவைன்னு நினைக்கிறேன் அதனால் ஹைட்டில் த்ரீ இன்ச்சு கொடுக்குறேன் கொடுத்துட்டு ஓகே கொடுக்குறேன் பாருங்கள் இந்த கேன்வஸ் சைஸை நான் கேன்வாஸ் சைஸ் டைலாக் பாக்ஸை கொடுத்த உடனே எனக்கு அக்யூரேட்டாக நான் கொடுத்த இமேஜ் கேன்வாஸ் சைஸ் வந்து அக்யூரேட்டாக கிடச்சிடு சரி இந்த பேக்ரவுண்டில் நான் ஒரு கலரை ஃபில் பண்ணலான்னு நினைக்கிறேன் அதனால் லேயரில் போய்ட்டு நியூ ஃபில் கலர் அப்படின்னு செலக்ட் பண்ணி சாலிட் கலரை கொடுக்குறேன் கொடுத்துட்டு ஓகே கொடுக்குறேன் இங்கே பாருங்கள் எனக்கு இந்த நான் இந்த கலரை செலக்ட் பண்ண செலக்ட் பண்ணேன் இந்த கலரானது அப்ளை ஆகிட்டே வருது இந்த கலரை கொடுத்துட்டு ஓகே கொடுக்குறேன் பார்த்தீங்கன்னா இங்கே பார்த்தீங்கன்னா லேயர் பெனல்ல இந்த ஃபில் கலர் வந்து ஃபஸ்ட்டு லேயராக இருக்குது அதாவது டாப் லேயராக இருக்குது அதனால் இது வந்து இப்படி தெரியுது சரி அதனால் நான் என்ன பண்ணுறேன் இந்த லேயரை கிளிக் பண்ணி ட்ராக் பண்ணி லேயர் பெனல்ல இது கடைசியாக இங்கே ஒரு இங்கே பாருங்கள் ஒரு ஸ்ட்ரைட் லைன் வதுலி இந்த இந்த இடத்துல நான் ரிலீஸ் பண்ணுறேன் இப்போ பார்த்தீங்கன்னா இது டாப் லேயர் ஆகிடுச்சி இது பாட்டம் லேயர் லேயராகிடுச்சி அதனால் இது பின்னாடி போயிடுச்சு இப்போ மேலே இருக்கிற இமேஜ் நம்மளுக்கு கரெக்டாக தெரியுது சார் இப்போது இந்த இடத்துல நம்ம டபுள் கிளிக் பண்ணனாக்கா மீண்டும் கலர் பிக்கர் வரும் ஏன்னா இப்போ கூட நம்ம கலரை சேஞ்ச் பண்ண முடியும் அப்படி இல்லைனா இதுக்கு அப்படியே வெளிவாங்க கலர் பிக்கர் டூல் வந்து நம்மளுக்கு எனேபிள் ஆகுது இந்த கலர் பிக்கர் டூல் இதில் வந்து நம்ம கிளிக் பண்ணுறோம் கிளிக் பண்ணி இப்படியும் நம்ம ஒரு கலரை செலக்ட் பண்ணலாம் செலக்ட் பண்ணி நான் ஓகே கொடுத்துட்றேன் மீண்டும் கண்ட்ரோல் மைனஸ் கொடுத்து கொஞ்சம் கேன்வாஸ் ஏரியாவை விட்டு வெளியே வரேன் இப்போது இந்த இமேஜுக்கு ட்ராப் ஷேடோ ஒன்று கொடுக்கலான்னு நினைக்கிறேன் அதனால் இந்த இமேஜை செலக்ட் பண்ணிவிட்டு இப்போ எஃப்எக்ஸ் அப்படின்ற கீழே இந்த லேயர் பெண்ணெல்லாம் கீழே எஃபெக்ட்ஸ்னு இருக்கிற இந்த பட்டனை கிளிக் பண்ணுறேன் இதில் டிராப் ஷேடோவை செலக்ட் பண்ணுறேன் இப்போ டா ட்ராப் ஷேடோ டயலாக் பாக்ஸ் ஓப்பன் ஆகிடுச்சு இப்போ இந்த இடத்துல இந்த ஒபேசிட்டி ஆங்கிளை நான் மாற்றுறதுக்காக இப்போ இந்த இமேஜில் கிளிக் பண்ணி இன்னும் கொஞ்சம் நவுத்து வச்சுக்கிறேன் இமேஜை கிளிக் பண்ணி அப்படியே ட்ராக் பண்ணுறேன் பாருங்கள் டிராப் ஷோடானது வருது இதை வந்து கிளிக் பண்ணி ரீபொசிஷன் பண்ணி வைக்கிறேன் ரீபொசிஷன் பண்ணி இமேஜில் வச்சுட்டு அளவுக்கு இருந்தால் போதும்னு நினைக்கிறேன் விட்டுட்டு இப்போது நான் வந்து இந்த சைஸ் வந்து இன்க்ரீஸ் பண்ணுறேன் இன்க்ரீஸ் பண்ணிவிட்டு ஓகே கொடுத்துட்றேன் பாருங்கள் இப்படி தான் ஒரு இமேஜை நம்ம கேன்வாஸ் சைஸை இன்க்ரீஸ் பண்ண முடியும் தேங்க்யூ ஃபார் வாட்சிங் மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம்